ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க சினு. நம்ம சேனல் நேம் வந்து மிஸ்டர் எட்ஸ்ப்ளோர் 25. நம்ம சேனல்லாம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, மோட்டோ விலாகிங், பைக் ரிவ்யூஸ், அது போக இன்னும் நிறைய வீடியோ வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன அருவின்னு கூட சொல்லலாம். அது நம்ம ஏரியாவில் தான் இருக்குது. பாதி வண்டியில் போகிற மாதிரி இருக்கும், மீதி வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். மீதி நம்ம மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:10. அங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், ஹாஃப் அன் ஹவர் சம்திங் 10 மினிட்ஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். தூரம் நடத்தும், மீதி பைக்லேயும் போகலாம். நீங்கள் கேட்கலாம், நடுவில் ஒரு ஓடை மாதிரி ஒன்று இருக்குது, அதில் நம்ம கிராஸ் பண்ணலாம். பைக்கு ஸ்கூட்டிலேயே அழகாக கிராஸ் பண்ணலாம். என்ன இதில் கிராஸ் பண்ண கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் கிராஸ் பண்ணலை. இன்னும் கிராஸ் பண்ணியிருக்கேன். இதில் கிராஸ் பண்ணப்போ கொஞ்சம் வண்டி கொஞ்சம் சவுண்டு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கிராஸ் பண்ணல. இந்த தடவை நம்ம பாய்த்துட்டு நடந்து தான் போகலாம், நடந்து போகிற கொஞ்சம் பக்கம் தான், அதனால் நடந்தே போயிடலாம். இன்னும் நான் ஹெல்மெட் வாங்கலை, அதனால தான் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகுது. என் ஃப்ரெண்டு தான் பின்னாடி உட்காந்து பிடிச்சிருக்கான், அதனால தான் கொஞ்சம் ஷேக் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் ஹெல்மெட் வாங்கி ஹெல்மெட்டில் மாட்டி ப்ராப்பராக பண்ணுறேன். நம்ம ஏரியா கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான், உங்களுக்கு போகும்போது தெரியும், இந்த ரெண்டு சைடு தெரியுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வயல் தான், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அறுவடை ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் மஞ்சளாக. அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி க்ரீனாக இருக்குது பாருங்கள், அது வந்து இப்போ தான் இருக்காங்க, அதனால் க்ரீனாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், தனியாக அண்டி நிப்பாட்டிட்டு. க்ரீனாக இருக்கனால க்ளீனாக இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டி கட்டுறேன். இது வந்து நம்ம ரைட் சைடில், இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து ஆரம்பிக்கிறனால அது இப்படி இருக்குது. இதுக்கெடுத்து அது மேலே அந்த இது நாற்றுன்னு சொல்லுவாங்க, நாற்று போடுவாங்க, இது மேலே நாற்று போட்டு பண்ணுவாங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக தான் காய்ச்சி நம்ம இதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான நீர் ஃபுல்லாக இதுக்கு தான், இது இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த தண்ணியிலேருந்து நம்ம எப்போ போகிற டேமுக்கு அந்த இதுக்கு அருவிக்கு வந்து தனியாக அந்த இதுக்கு இது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே வரதான் நம்மளுக்கு அருவி மாதிரி தெரியுது. அதை பார்க்குறது ஆழம் அதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு தெரியுது, அது இருக்குது காய்ஸ். இந்த மரம் சன்னை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுக்கு பின்னாடி வந்து அங்கேயும் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பார்த்தீங்களா க்ளீனாக தெரியுதா அங்கங்கே, இங்கே சரீரங்களாம் அவங்களுக்கு தெரியல வித்தியாசம். அதுவும் அவங்க அந்த சைடு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம பார்த்தது இருந்தால் அதுக்கு மேலே தான் காய்ச்சது, நம்ம இந்த சைடு தான் போகணும். இதுக்கடுத்து ஃபுல்லாக செம்ம ஆஃப் ரோடிங்காக இருக்கும், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டி வந்து ஓயாமல் போயிட்டு வராங்களா, நல்லா சகதியாக இருக்க ஒட்டி ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கே தெரியுது வித்தியாசம். இதுக்குள்ளே தான் காய்ச்சி நம்ம போகணும். இப்போ ஃபுல்லாக ஒரு 500 மீட்டர் இருக்கும், 500 மீட்டருக்கு இப்படி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாகவே. அங்கே பார்த்தீங்களா இப்படி சிதா இருக்குன்னு, சரிவா மண் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வண்டி தவுதுன்னு. ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதில் ஓட்டுறதுக்கு ஸ்பீடாகவும் போக முடியாது, மெதுவாகவும் போக முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதாக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. டயர்லாம் பரட்டி விடும் காய்ச்சல், விழுக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது, ஆஃப் ரோடிங்காக இருக்குது ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நடந்து போகிற குரல் நல்லாயிருக்கும், நடந்து போனாலும் கல் இதுமாக குத்தும் காலில், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நடந்து போகிறதுக்கே. இங்கே பார்த்தீங்களா அந்த மரம், அங்கே காமிச்சேன்ல உங்களுக்கு வீடியோவில், அந்த மரம் தான் இது. அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பாருங்களேன். ஆடு நிறைய பேர் மேய்ப்பாங்க, இந்த ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா, ஆடு மேய்க்கிறவங்க தான் அவங்க ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் ரோடு, ரொம்ப மோசமாக தெரியுதா கைஸ் உங்களுக்கு. ஆடு ரொம்ப ஆடுது, ஒரு மாதிரி ஷேக் ஆகுது கேமராவே. பின்னாடி என் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்கான், ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், அவனும் ஆடுறான், கேமராவும் ஆடுது. இங்கே பார்த்தீங்களா ரோட்டில் எப்படி படுத்துருக்குன்னு. தான் அவங்க தான் ஆடு மேய்க்கிறவங்க, இந்த அந்த சைடு இங்கே தான் காய்ச்சி ரொம்ப சேதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கே. அதில் அவங்க வேறு அங்கே நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரோடு, இப்போ எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுலேயும் நீங்கள் வந்து லாரியில் போவாங்க, லாரியில் போனாலும் முக்கால்வாசி அதனால அந்த ரோடு இதாச்சு. அப்புறம் அது போக தண்ணி வேறு நிற்கும், ஏன் மழை பெய்கிறப்பெல்லாம் தண்ணி மழை பெஞ்சாங்கிட்டு வரவே முடியாது காய்ச்சி, அவ்வளோ இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். டயரில் ஃபுல்லாக அந்த சேரு ஃபுல்லாகவே மாட்டிக்கிட்டுங்க பார்த்தீங்களா, டயரில் ஃபுல்லாக போய் இந்த சேர் மாட்டிக்கிட்டு டயர் சுற்றே சுற்றாது. வண்டி ஆக்சிலர் இருக்குனால வண்டி மூவே ஆகாது, லாக் ஆன மாதிரி ஆயிடும் டயர் ஒரு மாதிரி. நம்ம வந்தாச்சு காய்ச்சி, இந்த டேர்னிங் திரும்பினோடனே நம்ம இது வந்துடுச்சு. நம்ம இதுலேருந்து நடந்து போகுது அப்படி இருந்த பாருங்களேன், தண்ணி போகும் இதுலேருந்து. அதுலேருந்து இன்னொரு இதுக்கு விவசாயம் பண்ணுறாங்க, தண்ணி போகுது அங்கே. இந்த பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு தண்ணியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அங்கே தான் வண்டி நிப்பாட்ட போகிறேன், நான் நிப்பாட்டுக்கு வந்து நம்ம நடந்து போகிறோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு காய்ஸ், நம்ம அங்கேருந்து நடந்து தான் போகிறோம். கேமரா வந்து திருப்பி வச்சு நான் பிடிச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது உங்களுக்கு வீடியோன்னு. அதுலேருந்து அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதுலேருந்து நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி எங்கே கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் காய்ஸ் இடம். இந்த தண்ணியெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, அப்படியே ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி இருக்குது காய்ஸ், அப்படியே தர க்ளீனாக தெரியுது காய்ஸ். தண்ணி வந்து மூளை இருக்கனால அப்படி இருக்கா இல்லை என்னான்னு தெரியல. இது எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. எப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுக்கெல்லாம் சின்ன சின்ன கல்லுக்கெல்லாம் தண்ணி போகிற அந்த இது சவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். இந்த இடத்துல அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, அந்த சவுண்டு எதுவுமே இல்லாமல் அமைதியாக அந்த கிளி சுற்றுற சவுண்ட், கிளி கத்துகிற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அப்புறம் அந்த தண்ணி போகிற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அங்கே கேட்குற சவுண்டு இங்கேயும் க்ளீனாக கேட்குது காய்ஸ். அதாவது அருவிலிருந்து வர சவுண்டு வந்து இங்கே அவ்வளோ அவ்வளோ நாய்ஸு க்ளீனாக இருக்குது. சுற்றி உங்களுக்கு எதுவுமே இல்லை, வீடு ஏரி எதுவும் இல்லாதனால அவ்வளோ க்ளீனாக இருக்கா. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு நெல்லை, நான் நிற்கிற நெல்லை காய்ஸ் இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து நம்ம போகிறோம், அங்கே பாருங்கள் எனக்கு காலில் எப்படி தெரியுது. இங்கேருந்து நம்ம போகிறோம், இங்கேருந்து அங்கே போகிறதான் தெரியுது. அங்கேக்குள்ளே ஈரீரமாக இருக்குது பாருங்கள், அங்கே இருக்கனால இங்கே கொஞ்சம் கசியுது அங்கங்கே தர. இதுலேருந்து போனோடனே அப்படியே அங்கனக்குள்ளே கரெக்டாக ஒரு இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும், 100 மீட்டர் கூட இருக்குது, அது கம்மியாக தான் இருக்கும். இந்த பாருங்கள் ஃபுல்லாக மண் தர தான், அது ஃபுல்லாக ஃபுல்லாக அவ்வளோதான் இருக்கும் மண், க்ளீனாக மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. அது அங்கிட்ட அந்த ஓட சொன்னேன்ல, அந்த ஓடையை கிராஸ் பண்ணுறோம், அதுக்கிருந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும் காய்ச்சி. இதில் தர வந்து அவ்வளோதான் இருக்குதும். இப்போது அந்த வெயில் காலத்தில் வந்து அது வந்து ரொம்ப இறுகி போயிடும் தர, ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. மழை காலத்தில் சரி வண்டியிலே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போனாச்சு, அப்படி தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி கோடு கோடா இருந்தால் அங்கெல்லாம் தெரியுதா காய்ஸ். அரிச்சு மண் அரிச்சு அந்த பாறை மட்டும் தெரியுது பார்த்தீங்கன்னா. அங்கே சவுண்ட் அவ்வளோதான் இருக்குது. நான் கட் பண்ணிட்டேன், கட் பண்ணி தனியாக நாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நல்லா போட்டு இருக்குது. வந்தாச்சு காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். இந்த இதில் இருந்தால் தெரியுது பாருங்கள், இந்த அதுதான் காய்ஸ் மேடம். இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் காய்ஸ், நம்ம சின்ன அந்த அருவி சொன்னேன்ல அந்த அருவி தான் காய்ஸ். நான் தெரியுது அவங்களுக்கு ப்ளூ ப்ளூ கலர் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து மீன் வந்து வெளியே அவங்களுக்கு தண்ணி போட்டுருக்காங்க. அது இங்கேருந்து கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு வந்து. இது வந்து தேர்ட் டே எடுத்த வீடியோ வந்து, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு தண்ணி கம்மியாக. நான் ஃபஸ்ட் டே செகண்ட் டே எடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், அதையும் பாருங்கள் நீங்கள். இது வந்து தேர்ட் டே எடுத்தனால கொஞ்சம் கம்மியாக போகுது தண்ணி, ரொம்ப கம்மியாக போகுது, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் உள்ளே பாருங்கள், அதுக்கடுத்து வரும் பார்த்தீங்களா. ஒரு சின்ன சின்னதாக போகுது, இந்த இதில் ஃபுல்லாக பாசமாக இருக்குது காய்ஸ். நம்ம நடந்து போகிறது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதில் வலிக்கு விட்டுக்கிறவங்களும் வாய்ப்பு இருக்குது காய்ஸ், அவ்வளோதான் இருக்கும். வலிக்கெலாம் விழுந்துட்டோம், அவள் தான் காய்ஸ். இதுலேருந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம், கிராஸ் பண்ணி அப்படியே அங்கே பார்ப்போம். அப்படியே நாங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், நான் இருந்து வச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா, அதனால இன்னும் தேர்ட் டே எடுத்தப்பே தான் எவ்வளோ தண்ணி போகுதுன்னா. அப்போ செகண்ட் டே ஃபஸ்ட் டேலாம் எடுத்து எப்போ இருக்கும் பார்த்துருக்கீங்க நீங்களே, அது நீங்கள் கிராஸ் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் இதாக தான் காய்ச்சல் இருக்குது, வலுவலுமாக இருக்குது. கிராஸ் பண்ணியாச்சு வழியாக, அங்கே பார்த்தீங்களா எப்படி இருந்தாலும் தண்ணி தனியாக நிற்கிது பாருங்க, அங்கே சின்ன சின்ன தேங்குது. அங்கே பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு, சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் தண்ணி வரும் காய்ச்சல் இருந்தாங்க. அதை கிராஸ் பண்ணல படத்தில் போய் வரைய தண்ணி, இந்த கட்டி தண்ணி தான் காய்ச்சல் அங்கே போகுது. இந்த இதுக்கு அவங்க வண்டியில் படிக்கிற வரத்தில் அங்கே தான் அங்கே போயிட்டு இருக்கு காய்ச்சல், தண்ணி தான் காய்ச்சல் தண்ணி தான் அங்கே போகுது ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள் இதை வந்து செகண்ட் டே எடுத்து தான், இது ஃபஸ்ட் டே எடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். இதில் நம்ம கிராஸ் பண்ண சத்தியம் முடியவே முடியாது காய்ஸ், அவ்வளோதான் இருக்கும் காய்ஸில். குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் காய்ஸ், உண்மையிலே இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் குளிக்கிறதுக்கு. இங்கே தான் நம்ம குளிப்போம் எப்பயுமே, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு, இதில் கிராஸ் பண்ணணும்னு நினச்சோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முடியவே முடியாது. இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு, எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். அப்படியே எவ்வளோ தண்ணி பொங்கி பொங்கி ஊற்றுது பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே இருக்குது காய்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா. செகண்ட் டே எவ்வளோ தண்ணி போயிடுது, ஃபஸ்ட் டே எவ்வளோ தண்ணி போயிடுது, செகண்ட் டே எவ்வளோ தண்ணி போயிடுது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு கிளைமேட் நீங்கள் பரவாயில்லாமல் இருக்கு பாருங்க காய்ஸ், அவ்வளோதான் இருக்குங்க வெளிச்சமாக பார்த்தீங்கன்னா. தண்ணி போடுங்க க்ளீனாக இருக்கும் தண்ணிக்கெலாம், தண்ணிக்கில் இந்த பாருங்க சைட்லாம் தண்ணி வருது. இங்கே பாருங்க காய்ஸ் கரெக்டாக நம்ம வந்து அந்த இதில் தான் காய்ஸ் கிராஸ் பண்ண வந்து இது இருக்குல்ல, ஒரு மாதிரி பாறை மாதிரி பெருசாக இருக்குது பாருங்க காய்ஸ். அதில் நடுவில் ஒரு கல் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணுவோம் அந்த பக்கம். அது வந்து இதாங்க இதை இது வந்து செகண்ட் டே பா, செகண்ட் டே காய்ஸ் இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. செகண்ட் டே வந்து ஈவினிங் எடுத்து இருந்தது வந்து பாருங்கள் ஈவினிங் எப்படி இருக்குன்னு. கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, க்ளீனாக மேலே பாருங்கள் மழை பெய்யும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸ்கையை ஒரு மாதிரி ப்ளூ கலரில் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காய்ஸ் இந்த டயத்தில், உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு கிளைமேட்டு. இங்கே பாருங்கள் கிராஸ் பண்ணக்கப்புறம் அது வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா கிராஸ் பண்ணதும் தேர்ட் டே வந்து இந்த இது வந்து எப்படி அடிக்குது பாருங்கள் தண்ணி காலில் வந்து. இங்கே பாருங்கள் காய்ஸ் தண்ணி அவ்வளோ கூலிங்காக இருக்குது காய்ஸ், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது தண்ணி. இங்கே பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு, பீச்சி இது விதா தண்ணி. அந்த கல்லில் பட்டு எப்படி நம்ம காலில் படுது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுங்க. அப்படியே உங்களுக்கு காட்டினாலும் அப்படி தெரியுது, தலகால தெரியுது. இங்கே பாருங்க கைஸ், தேர்ட் டே வந்து, இது வந்து தேர்ட் டே தெரியுது. அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து தேர்ட் டே வந்து, இது வந்து ரைட் சைடு பார்த்தீங்க எப்படி இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது வந்து, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம இடம் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம காலில் வச்சுட்டு இருந்தது, அந்த கல் தான் காலில் வச்சு காலில் வச்சுட்டு இருந்த கல்லு தான், அதுதான் அடிச்சு தண்ணி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு தண்ணி, ஒரு மாதிரி என்னது நுர நுறையாக வந்துருக்கு பார்த்தீங்க தண்ணி ஃபுல்லாக. அதுக்குலாம் வந்து ஃபோர்ஸ் வரங்களாக போடுறது பேசாங்க, அடைச்சி வச்சுருக்காங்க. இன்னும் திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற தெரியுது கைஸ், தண்ணி அவ்வளோதான் இருக்கும், ப்ரெஷராக இருக்கும் தண்ணி. இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த இது தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே போகும் தண்ணி ஃபுல்லாக. இந்த மாதிரி எப்படி இருக்குங்க, இந்த மாதிரி கேமராலாம் படுது தண்ணி அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம சின்ன ஷார்ட்ஸ் இதெல்லாம் சின்னது தண்ணி லோவில் கொண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கண்ணா. அதுதாங்க ஃபுல்டி வச்சு இந்த சைடு கொஞ்சம் மாடு நிற்கிது, அதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். சின்ன கண்ணுக்குட்டி நிற்கிது, இங்கே பாருங்கள் கைஸ் பறவை பறக்குது. நம்ம நடந்து வரதை பார்த்துட்டு மாடு எப்படி பார்க்குது பாருங்க, இங்கே பாருங்க கைஸ் மாடு பார்த்தீங்களா ஓடுது அங்கே ரெண்டு. இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது, இதுங்க பக்கத்தில் போய் பார்க்குறேன் உங்களுக்கு. பக்கத்தில் கொஞ்சம் அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் கிராஸ் பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருங்க ஒன்று சார், அப்படி பார்த்துக்கிறேன். ஓகே இங்கே பாருங்க கைஸ் எப்படி பார்க்குது பாருங்க கைஸ், ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதாக பார்க்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க பக்கத்தில் போகுது, ஒரு ஓடுது ஓடுது ஓடிடுச்சு. ஓட்டத்தை கையில் பிடிச்சிச்சு பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு கொய்யா போட்டிருந்தாங்க கைஸ், இதில் ஃபுல்லாக கொய்யா போட்டிருந்தாங்க. தெரியுது உங்களுக்கே மரம் அங்கே அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, பாதி மரம் போச்சு. தண்ணியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு கண்ணாடி மாதிரி. நம்ம பைக் இங்கே தான் கைஸ் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது வந்து தண்ணியை காட்டுறேன் எப்போ இருக்கு பாருங்கள் க்ளீன். அதில் மீன்லாம் போகும் கைஸ், சின்ன சின்ன மீனாக குட்டி குட்டி மீனாக போகும், அது சூப்பராக இருக்கும் மீன் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக போகும்போது கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது கைஸ் நான் கேமராவில் பார்த்தீங்களா எப்போ இருக்குன்னு கண்ணாடி ஃபுல்லாக வந்து. அதில் கல்லில் ஃபுல்லாம் பார்த்தீங்களா பாசம் பிடிச்ச மாதிரி பச்சை கலரில் இருக்க போகிறேன் கல். அந்த கல் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள், அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்களா க்ரீனாக எப்படி இருக்குன்னு கல். கல் எப்போ இருக்கு பாருங்கள் க்ரீனாக, அவ்வளோதாங்க கைஸ். கொஞ்சம் வழுக்கும் இந்த கல்லை ஃபுல்லாக, கல்லில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும், காலை பரட்டி விட்டுரும். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த கண்ணாடி மாதிரி தண்ணி. நடந்து நடந்து போனால் கூட இங்கே நடந்து வந்து பார்த்த கைஸ் இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக இருக்குது பாருங்க அப்படி க்ளீனாகவே. அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பிளே கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாரி இது போல் இன்னும் நிறைய வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.